பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் சந்திராஷ்டமம் எப்படி புனர்பூசம் பூசம் சார் பூசம் பூசம் இது என்ன சார் அப்படின்னா இந்த பூசத்தன்னைக்கு பூனை கூட பழச சாப்பிடாதான் அப்போ அந்த நட்சத்திரம் எத்தனை மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு பாருங்களேன் அப்போ புனர் பூசம் பூசம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் நம்ம நேர்கள் இருந்தாங்க அப்படின்னா பழைய வஸ்திரத்தை போட்டுக்கிறதோ பழைய ஆகாரம் ஏதாவது ஒன்று சாப்பிடக்கூடியதோ இல்லை காலம் தாழ்த்தி உணவு எடுத்துக்கொள்ளக்கூடியதோ இல்லை நமக்கு பிடிக்காத இடத்துல ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக வேறு வழி இல்லை இன்றைக்கி இதுதான் அளந்துருக்கான் போல இருக்கு கடவுள் அப்படின்னு இந்த உணவை ஸ்கிப் செய்கிறதோ இல்லை வேண்டா வெறுப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையோ இல்லை கொஞ்சம் சகித்து எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு உணவு கெட்டு போகக்கூடிய விஷயமும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அர்த்தமாலாம் எடுத்துக்க முடியாது இப்படி புனர்பூசம் பூசம்ங்கிறவர்களுக்கு இருக்கே சார் இவங்க என்ன செய்யணும் இதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஒரு வேண்டுகோளாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பெல்லைக்கானே ஒரு அழுத்த அழுத்திடுங்க நிச்சயமா சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் நம்ம நேர்கள் யாராவது பூசம் புனர் பூசம் அப்படிங்கிற இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் மகாலட்சுமியினுடைய படம் இதை கண்களால் பார்த்துட்டு பிரார்த்தனை செய்துட்டு அவகிட்ட எதுவுமே பழசு இருக்காதான் எல்லாமே புதுசாக இருக்கும்னா பார்த்துக்கங்களேன் அப்போ அந்த மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு பிரார்த்தனையும் செய்துட்டு மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் காதில் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய அடி அடியெடுத்து வைத்தால் இந்த சிதராஷ்டமத்திலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே இது என் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு இன்னைக்கு அடுத்தவர்கள் மூலமா ஆதாயம் அடையக்கூடியதோ இல்லை நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஒரு பணியோ ஒரு பனி சுமையோ அதெல்லாம் அதுதான் பெரிய ரிலீஃப் ஆகி ஆகா சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எதிரியும் பார்த்து வியந்து பாராட்டும் வண்ணம் உங்கள் கை கைகோர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேஷராசியில் இருப்பவர்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத நாம் சொல்லிடலாம் பிள்ளைகளால் ஆதாயம் குழந்தைகளால் மகிழ்ச்சி செய்கிற வேலையில் ஒரு நிம்மதி ஒரு தெளிவு இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எங்கே போகிறோங்கிற டைரக்ஷன் தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்புல இருக்கும் கண்ணை கட்டி கொள்ளாதே நண்பா ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நன்பிகளே கண்ணை கட்டியிருப்பாங்க எங்க போறோங்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு தடுமாற்றம் ஒரு குழப்பமான சூழ்நிலை அந்த டிசிஷன் மேக்கிங்ல பேக் அண்ட் ஃபோர்த் ஒரு தடுமாற்றம் செய்யலாமா வேணாமா முன்ன போனா கடிக்குது பின்னாடி வந்தா உதைக்குதே இத என்ன செய்யறது இதை வச்சும் சமாளிக்க முடியல வித்தும் சமாளிக்க முடியல வித்து ஒளிச்சரலாம்னா அதுக்கும் முடியல அப்படின்னு கொஞ்சம் புலம்ப வேண்டிய ஒரு நாளாக இருந்தாலும் மன தடுமாற்றங்கள் பதட்டங்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் மனசு மீன் மார்க்கெட் மாதிரி கியாமியா கியாமியான்னு இருந்துக்கிட்டே இருக்கும் அது இந்த சின்ன சின்ன மீனெல்லாம் போகிறதே பெரிய எரிச்சலாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கிளவி உக்காத்திகை மனையில் அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இம்சை தரக்கூடிய தலைபோகிற விஷயங்கள் இருக்கிறப்ப ஒரு கொசு பிரச்சனை இந்த கொசு தொல்லை தாங்க முடியல நாராயணா நீங்கள் சொல்றது எனக்கு தெரியுது ஆனால் நீங்கள் மிதுனராசின்னு அடுத்தவர்களுக்கு தெரியாது இல்ல அந்த கொசுவை ஃபு ஃபு அப்படி ஊதிட்டு நிம்மதியாக மாலை நேரத்துக்கு அப்புறமா எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு நிலை மிதனராசினருக்காக உண்டு குழந்தைகள் விதத்தை நிறைய ஆனந்தம் மகிழ்ச்சி அவர்களை எதிர்காலத்தை பற்றின நல்ல நம்பிக்கை சிந்தனை இதெல்லாம் பிறக்கும் அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு கலக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும் இந்த அடி வயிறில் லேசாக கலங்கிருச்சு அப்படின்னு ஒரு பதட்டம் லாஸ்ட் மினிட் டென்ஷன் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் அதே மாதிரி இந்த பழைய பலசு பழைய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விலங்கத்தை கொடுக்குற மாதிரியே கிடையாதுப்பா அது முடிஞ்சு புதைச்ச நியூஸு அதேப்பா இப்போ தூக்கிட்டு வந்து தோண்டி முன்னாடி போட்டிருக்க அப்படின்னு கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசினருக்காக இருக்கும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உபாதைகள் தொந்தரவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அங்கங்கே காணப்படும் அடிவேறி சம்மந்தப்பட்ட தொந்தரவும் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா கலங்கும் இல்லை கலக்கம் இல்லை அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை குடுக்கல் வாங்குறது திருப்திகரமாக இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல ஸ்பீடுங்கிறது ஜாஸ்தி இருக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய சொல்லுக்கு சபையில் மரியாதை அங்கீகாரம் கௌரவம் உங்களுக்காக கிடச்சிக்கிட்டே இருக்கும் திறம்பட எல்லா காரியங்களும் செஞ்சு அதில் சபாஷ் அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய ஒரு நிலை நாலு பேராவது நீங்கள் செஞ்சதை பார்த்து வியந்து பாராட்டி ஒரு அஞ்சு பேர்கிட்ட சொல்லி ஒரு ஆறு பேர் ஆரவாரமாக பேசி ஒரு ஏழு பேர்கிட்ட அதை சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய நிலை அப்படிங்கிறது சிம்மராசினருக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் தோள்கள் ரெண்டும் கொஞ்சம் வழிகண்டு அசந்து போகும் ஏன்னா பாரத்தை சுமக்கிறதுனால கொஞ்சம் கழுத்து பகுதி பின்பகுதி இதில் பாரங்கள் இருக்கும் ஓய்வுங்கிறத சிம்மராசி நேர்கள் சமச்சீரான அளவு எடுத்துகிட்டு வந்தாலே இன்றைய நாள் ஆனந்தத்துக்குரிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்த இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்களை விட வயதில் குறைந்தவர்கள்கிட்ட கொஞ்சம் ஆலோசனைகள் கேட்குற மாதிரி சில நிர்பந்தம்ங்கிறது வந்துடும் ஏய் நான் எவ்வளோ பெரிய ஆள் நான் இப்பேற்பட்ட ஆள் உன்னுக்கிட்ட உக்காந்துக்கே என்ன பண்ணுறது வண்டியும் ஓடத்தில் ஏறும் ஓடமும் ஒரு நாளைக்கு வண்டியில் ஏறத்தான் செய்யும் இந்த வேலியில் போகிற எதையோ ஒன்று எடுத்து வேஷ்டி உள்ள விட்டுட்டு குத்துதே குடையுது நான் கன்னிராசினேர்களே அதுக்கு ஜோதிடர்கள் எப்படி பொறுப்பாக முடியும் எந்த வில்லங்கத்தையும் எந்த வம்பையும் எடுத்து வேஷ்டிக்குள்ளே விட்டுக்காதீங்க அடுத்தவர்களோட குடும்பத்தில் தலையிடுறதோ அடுத்தவர்களுக்கு ஆலோசனைகள் செய்யறதோ நான் உதவிகள் செய்கிறேன் நான் எனக்கு நான் அதை பண்ணுறேன் பறவை உபகாரம் செய்கிறேன் அப்படின்லாம் இறங்கினீங்கன்னா நிச்சயமாக அந்த பஞ்சாயத்தில் விலங்குகள் வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்காக காத்திருக்கும் அடுத்து துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையும் அந்த கடல்ல அதை அழ அதிகமாக இருந்தால் தான் நீச்சல் அடிக்கிறதுக்கே ஒரு மகத்துவம் இருக்கும் துலாம் ராசி நேர்கள் எதிர்நீச்சில் விரும்பக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் புரட்டி போட்டு நீச்சலே ஒரு கை பார்த்துருவோம் பயமே நம்மளை கண்டா பயப்படணும்னா பார்த்துக்கோங்களேன் அப்போது நம்மளை பார்த்து வேலை பயப்படணுமே தௌத்து வேலையை பார்த்து ஆ ஓ அப்படின்னு நம்ம பயந்தோம்னா அப்புறம் கடைசி வரைக்கும் வாழ்க்கை பூரா பயந்துகிட்டே இருக்க வேண்டியது தான் அன்புக்குரிய துணைக்கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் குழந்தைகள்கிட்ட நிறைய அனுசரணையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் வில்லங்கங்கள் இதுலாம் கொஞ்சம் விலகி இருந்து வேடிக்கை பார்ப்பதற்கான ஒரு நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் ஆடை நிகழ்வு ஆபரண சேர்க்கை பொருளாதார வரவு தனப்பிராப்தங்கள் உங்களுக்காக நிறைய இருக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போகிறவனு கெட்டு போவதில்லை விருச்சிகராசி நேர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுத்து காரியத்தை செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள வெற்றிங்கிறது உண்டு உங்களுடைய ஆப்சன்ஸையோ நீங்கள் இல்லாத ஒரு இடத்தையோ அடுத்தவர்கள் உணரக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த தருணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் நல்ல ஆன்மீக பிரயாணங்கள் ஆன்மீக வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் தெய்வங்கள் தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்தவரோட வாழ்க்கையை வாழ்க்கையில் நல்லது செய்து வைப்பதற்கான ஒரு பிராப்தம் இதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்புங்கிறது இன்னைக்கு நாளில் உண்டு ஈவன் உங்கள் வந்து ஒரு விலாசம் கேட்டாலோ ஒரு உதவி கேட்டாலோ இல்லை ஒரு வாய்ப்பை கேட்டாலோ எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இனிமைங்கிறது இந்த நாளில் உங்களுக்காக காத்திருக்கும் அடுத்து தனுசு ராசி நேரில் பொறுத்தவளும் போதும் சார் நிறைய பேத்துக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாச்சு நிறைய பேத்துக்கு நல்லதெல்லாம் பண்ணியாச்சு கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு போனான் கடைசியில் நம்மளே பார்த்து கேள்விகள் கேட்டது தான் மிச்சமாக இருக்குது குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன அதிருப்திகள் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களேங்கிற கவலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் குழந்தைகள் விதத்தில் அந்த பொறுப்புணர்ச்சியை நினைத்த வரு நினைத்த வருத்தம் அப்படிங்கிறது இருக்கும் உணவு இது மல்லிருந்து மாத்திரை மல்லிகை இதில் பற்றாக்குறை அப்படிங்கிறது நிச்சயமாக தனுசு ராசினியர்களுக்காக இருக்காது ஆடை எண்ணில் ஆபரண சேர்க்கை அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் மகிழ்ச்சி கௌரவம் மதிப்பு உங்களுக்காக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் அவர்கள் கூட உலா வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையும் எண்ணி துணிக கருமம் துணிஞ்சிட்டோம் ஒரு காரியம் செய்கிறதுக்கு ரிவர்ஸ் அடிக்கலாமான்னு நினைக்கிறதெல்லாம் தரம் அதில் இருக்கிற பிரச்சனைகள் இடர்கள் இதெல்லாம் சமாளித்து ஜெயித்து வர வேண்டிய நில நிலைமை அப்படிங்கிறது இருக்கும் இந்த மலையில் கொய்யா தின்னறணும் அடமலையில் அவள் சாப்பிட்டுருந்தோம் இந்த மாதிரி கொஞ்சம் கடுமையான விஷயங்கள் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வச்சு சிரமத்தை பார்க்காம பாரத்தை பார்க்காம கொஞ்சம் புலம்பெல்லாம் பார்க்காம துணிஞ்சு அதில் இருக்கிற விஷயங்கள் என்ன அதில் இருக்கிற இடைஞ்சல்கள் என்ன சிக்கல்கள் என்னங்கிறத அவுத்தோம் அப்படின்னா அனைவரும் அதற்கு பின்னாடி வருவதற்கு தயாராக இருப்பாங்க போகிற வழியில் உதவி வாய்ப்புங்கிறது கிடைக்கும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு உணவில் இனிப்பு பொருளுங்கிறது அதிகமாக இருக்கும் இன்றைக்கி விருப்பமான உணவுங்கிறது உங்களுக்காக பிரத்யேகமாக தரப்படும் ஒரு மகிழ்ச்சியுடன் கூடிய ஜில்லுன்னு இருக்கிற இடத்துல நல்ல இனிப்பு பொருள் கலந்த உணவு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பொருள் கலந்த உணவு அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கான பிராப்தம் ரொம்ப அதிகமாக உண்டு பழச்சாறு பழரசம் இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் விதத்தில் சொல்லணும் அப்படின்னா பரம பவித்ரம் பங்கஜ நேத்திரம் சத்தியமேவ ஜெயத்தே உண்மை ஒழிப்பு உயர்வுக்கு மட்டும் கும்பராசினர் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்துட்டிங்கன்னா சிக்கிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் அதே மாதிரி இருட்டிற்கும் பார்க்கிற வெளி உண்டு சோற்றர்க்கும் கேட்கிற திறன் உண்டு பணிவுங்கிறத எல்லா இடத்துலையும் எடுத்துக்கங்க எனக்கு மட்டும்தான் நான் மட்டும்தான் என்னால் மட்டும்தான் நினச்சிங்கன்னா மாடிக்க போகிறது கும்பராசி நேர்களாக தான் இருக்கும் அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்த துணிந்தவனுக்கு இந்த உலகம் சொந்தம் பயந்துக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் வாழ்க்கை பூரா பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் தில்லாக தைரியமாக துணிஞ்சு எல்லா இடத்துலையும் இறங்கினோம் அப்படின்னா இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பெரிய கையாக இருக்கும் யானையோட தும்பி துதிக்கையை போல் உங்களுக்காக செயல்படும் அப்படிங்கிற விஷயம்தான் அதே மாதிரி இடதுகை கொடுக்கறது கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க இங்கே இடதுகை கிட்ட இருக்கிறதும் தெரியாது வலது கையில் பொருள் இருக்கிறதும் தெரியாது ஆனால் வேலைகள் மட்டும் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதில் நல்ல பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கிடைப்பறத்துக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப உண்டு உடல் நலத்தில் சின்ன கவனம் அப்படிங்கிறத மீனராசி நேரில் இருக்கும் ஓய்வுங்கிறதுக்கு நீங்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர அடுத்தவர்கள் உங்களோட ஓய்வை முடிவெடுக்க முடியாது எனக்கு தூக்கம் பத்திலையோங்கிற கவலையும் கேள்வியும் மீனராசினருக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம் மொறு மொறு மனப்பாறை முறுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க மூணு நாள்ல டெலிவரி வாங்கிக்கோங்க நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம் சக்தி விகடனின் தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்